மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தற்பொழுது கோவையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மார்ட்டின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மார்ட்டின், இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். கோவையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விமானம் மூலமாக கோவை வந்தடைந்தார். கோவை வந்த அவருக்கு விமான நிலையத்தில் கட்சி தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள். இதனிடையே கோவை விமானத்தில் ஒரே விமானத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் தமிழக கவர்னர் ரவி இவர்கள் இரண்டு பேரும் ஒரே விமானத்தில் தான் பயணம் செய்து கோவை வந்தடைந்தார்கள். திருச்செங்கோட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆளுநர் ரவி கார் மூலமாக வேறு விஐபிகள் வரும் பாதை வழியாக அவர் சென்றுவிட்டார். மக்கள் வரும் பாதையில் மு க ஸ்டாலின் வெளியே வந்தார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தற்போது கோவையில் பீலமேடு அவினாசி சாலை பீலமேட்டில் இருக்கக்கூடிய எஸ்என்ஆர் கல்லூரியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அந்த எஸ்என்ஆர் கல்லூரி அரங்கில் தனியாக விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த விழா நிகழ்ச்சியில் வந்திருக்கும் முதல்வரிடம் பொதுமக்கள் அவருடைய கோரிக்கை மனுக்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதற்காக பொதுமக்கள் தேர்வு செய்யப்பட்டு அரங்கத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். அதேபோல் இ சேவை மையம் ஒன்றையும் முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இ சேவை மையம் என்பது தமிழக அரசின் செயல் திட்டங்கள் மற்றும் அதனை அணுகும் முறைகள் குறித்து மக்களுக்கு எளிதாக சென்றடையும் வகையிலே இந்த இ சேவை மையங்கள் மூலமாக மக்கள் உடனடியாக தங்கள் மனுக்களையும் பிரச்சனைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை கொடுக்க முடியும். எனவேதான் இது போன்ற இ சேவை மையத்தை தொடங்கி வைப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தகவல்களுக்கு நன்றி மார்ட்டின்.